ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். பாலிவுட் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆக்டர்ஸ், மிகப்பெரிய சம்பளம் வாங்குற ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் வந்து பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டார் கிட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா புது ஒரு ஒரு ஸ்டார் கிட் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டார் கிட்ஸுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் இதுலேயே வந்து ஒரு சில ஸ்டார் கிட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ அவங்க பாட்டியோ கிடையாது, அவங்க அவங்களோட உழைப்பால் மட்டுமே தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்டார் கிட், அதாவது ரித்திக் ரோஷன், த கிரேட் குட்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரித்திக் ரோஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் டைரக்டர், அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்க அங்கிள் வந்து ஒரு டைரக்டராக இருந்தாலுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் டாப் ஸ்டாராக வந்து வளர்ந்துருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவரோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ இந்த ஸ்டோரியோட ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா 10th January 1974 ஆகுது. ஸோ ரித்திக் ராகேஷ் நாகரத் வந்து பார்த்தீங்கன்னா 10th January 1974 அவங்க அப்பா ராகேஷ் ரோஷன் ப்ளஸ் அவங்க அம்மா வந்து பிங்கி ரோஷனுக்கு வந்து ஒரு மகனாக பிறக்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவும் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், ஃபிலிம் டைரக்டர் கிடையாது. அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரோஷன்லால் நாகரத், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். ப்ளஸ் அவங்க அங்கிள் வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஓம் பிரகாஷ், அவருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டைரக்டராக இருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வளர வளர வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கிட்டாக தான் வந்து ரித்திக் ரோஷன் வளர்றாரு. பட் வளர வளர அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகளையும் வந்து ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற முதல் பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கையில வந்து பாத்தீங்கன்னா சுண்டு விரலில் ரெட்டை விரல் இருக்கும், அதாவது 6 விரல் இருக்கும். ஸோ அந்த 6 விரலில் வச்சுட்டு இவர் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாச்சிட்டே இருப்பாங்களாம். ஸோ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு பெரிய சர்க்கிள் கிடையாது, யாரை பார்த்தாலும் இவரை கிண்டில் பண்ணிவிட்டு இவர் வந்து ரொம்ப ஷை டைப்பான பர்சனாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் பயங்கரமாக கிண்டில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸ்கூலில், அது மட்டும் வச்சு அவர் வந்து கலாய்க்கல அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவர் வந்து இப்போ இருக்கிற படத்துலலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், இந்த மாதிரி பேசுகிறதாகட்டும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், ரித்திக் ரோஷனை பீட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற லெவலில் வந்து பேசுவார். பட் ஆனால் அவர் ஸ்கூலில் வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு திக்குவாய் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் பேசும்போது வந்து நார்மலாக கூட பேச முடியாதான், பயங்கரமாக திக்கி திக்கி பேசுறதுனால அவங்க கூட படிக்கிற பசங்க எல்லாருமே பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்களாம். ஸோ இதனால வந்து அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து பயங்கரமாக டவுனாக இருந்தது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரித்திக் ரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிள் இருக்கார் இல்லைங்களா, ஜெய் ஓம் பிரகாஷ். ஜெய் ஓம் பிரகாஷ் வந்து ரித்திக் ரோஷன் வந்து பயங்கரமான ஒரு லக்கி சாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் கரெக்டாக 4 வயசாக இருக்கும்போது அவருடைய படத்தில் ஆஷா அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை வந்து நார்மலாக ரித்திக் ரோஷனை விளையாட விட்டுட்டு ஸோ சும்மா வந்து பாட்டு போட்டு அவரே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கே வந்து தெரியாதான் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு படத்தில் வந்து எனக்கு காசு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ படத்தில் பார்த்த உடனே அவங்க அப்பாவும் சரி அவருமே சரி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு சீன்லேயாவது அட்லீஸ்ட் ரித்திக் ரோஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவாராம். ஏன்னா அவர் அந்த டைமில் வந்ததுன்னா படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து அவரோட நம்பிக்கையாக இருந்திருக்கு. ஸோ ரித்திக் ரோஷனுக்கு கரெக்டாக 12 வயசு ஆகும்போது பகவான் தாதா அப்படின்ற ஒரு படம் வந்து ஜெய் ஓம் பிரகாஷ் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படத்தில் வந்து வாழ்க்கையிலே முதல் முறையாக டைலாக் பேசி வந்து ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்காரு. அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷனால் ஒழுங்காக பேச முடியாதான், திக்கி திக்கி பேசுவாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்பீச் தெரப்பியெல்லாம் போயிட்டு டாக்டர்கிட்டலாம் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒழுங்காக பேச கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு அந்த டைலாக் பேசியிருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு ரித்திக் ரோஷனோட லைஃப். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப்பில் பயங்கர ஹாப்பியாக இருந்தாரா அவங்க அப்பா அம்மா கூட அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாம். ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் விவாகரத்து வாங்கிடுறாங்க. ஸோ விவாகரத்து வாங்கினோன்னே இவர் வந்து அவங்க அம்மா கூட தான் வளர்றாரு, மோஸ்ட்லி ஒரு லோன்லி கிட்டாக தான் வளர்றாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அங்கிள் வந்து நிறையா படத்தில் நடிக்க வச்சார் இல்லையா. ஸோ சின்ன வயசுலேருந்தே ரித்திக் ரோஷனுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவரோட மைண்டில், என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகி நான் பெரிய ஆக்டராக மட்டுமே தான் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். பட் ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கவே இல்லையா.
அவங்க அப்பா வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீ வந்து உன்னோட படிப்புல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணு, நீ வந்து இந்த நடிக்கிறதுக்கெல்லாம் வராத, இதுக்கெல்லாம் நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி திட்டிகிட்டே இருந்திருக்காரு. பட் இருந்தாலுமே ரித்திக் ரோஷன் வந்து அப்பாவோட சப்போர்ட் இல்லைனாலுமே நான் கண்டிப்பாக படத்தில் வந்து ஒரு ஸ்டாராக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் அவருக்கு வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய அடி வந்து 20 வயசில் அவருக்கு உள்ளது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோலியோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து அவருக்கு வந்து அட்டாக் ஆகுது. ஸ்கோலியோசிஸ் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, உங்களுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த முதுகு தண்டு வந்து அப்படியே வளைஞ்சிருமா. ஸோ இது மாதிரி வளைய வளைய பெருசாக பெருசாக என்ன ஆகுனா அப்படியே வளைஞ்சிக்கிட்டே இருக்குமா, ஷோல்டர் வந்து ஒரு சைடு இறங்கிடுமா, அந்த ஷோல்டர் இறங்கிறதுனால ஸ்பைன் வந்து வளைஞ்சதுனால அவங்களால வந்து ப்ராப்பரான ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ண முடியாதான், அவங்களுடைய லங்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து அவருக்கு வந்துடுது. ஸோ அவங்க அப்பா எல்லாருமே வந்து இவர் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் இதுக்கு மேலே உன்னால் நடக்கவும் முடியாது, இதுக்கு மேலே உன்னால் டான்ஸ் ஆடவும் முடியாது, ஸோ நீ வந்து ஆக்டர் ஆகணுன்ற கனவை வந்து டோட்டலாக மறந்துடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்டெல்லாம் போட்டு ஸ்கோலியோசிஸ்க்காக டைட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி பேண்ட் போட்டு அவருடைய ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்குமே ஸ்கோலியோசிஸ்னால அவருக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அவர் வந்து ஒரே இடத்துல ஒரே சீட்டிங் பொசிஷனில் உட்கார முடியாது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து லாங் டிஸ்டன்ஸில் கார்லலாம் டிராவல் பண்ணார்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கார் வந்து டிராவல் ஆகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக 6 கார் டிராவல் ஆகுதுன்னா, கரெக்டாக 20 நிமிஷம் கழித்து ஒரு கார்லேருந்து இன்னொரு காரில் போய் ஏறிட்டு வரான். இதே மாதிரி ஒரு ஒரு கார்லையுமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குமா. ஸோ அந்த சீட்டிங்கோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக இவரோட இடுப்பு அப்போ தான் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு காரில் போய் உட்கார் வரான். ஸோ இவருடைய வில் பவர் வந்து இவர் விட்டே கொடுக்கல. டாக்டர் என்ன சொல்கிறது, டாக்டர் வந்து கடவுள் கிடையாது, நான் வந்து கண்டிப்பாக ஆக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நம்பிக்கையில் இவர் வந்து பயங்கரமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வந்து காலேஜும் சேர்றாரு. காலேஜ் வந்து எங்கே படிக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிடேஹாம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து காலேஜ் முடிக்கிறாரு. ஸோ படித்து முடிச்சுட்டு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக 1993 வந்து அங்கிள் அப்படின்ற படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 1995 வந்து கரண் அர்ஜுன் அப்படின்ற படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 1997 வந்து பார்த்தீங்கன்னா கோயிலா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மீன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஷாருக்குக்கும் வந்து சல்மான் கானுக்குமே ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ஸோ இவங்க வந்து அவரை வந்து தம்பி மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் இவர் வந்து இவருடைய ஆக்டிங்கோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கிஷோர் நமித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்டர் இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஆக்டிங் கிளாஸஸ் எல்லாம் வந்து கற்றுட்டு இருந்திருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கையை திருப்பி போட்ட வருடம் எது, இது ரித்திக் ரோஷனோட வாழ்க்கையை திருப்பி போட்ட வருடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இயர் 2000 அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இயர் 2000 வந்து என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் கஹோனா பியார் ஹே வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ கஹோனா பியார் ஹே வந்து யாரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட படம், அதாவது ராகேஷ் ரோஷன் தான் டைரக்டராக இருந்தார். பட் ஆனால் எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா டைரக்டர் ஈஸியாக வந்து உள்ளே வந்துட்டாரு, பட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆக்டரே கிடையாது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து ஷாருக் கானை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணாராம். பட் ஆனால் ஷாருக் கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால் இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷாருக் கான் கிட்டேருந்து போயிட்டு சல்மான் கான் கிட்ட போய் அவங்க அப்பா பேசியிருக்காரு. சல்மான் கான் வந்து ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு, ஸ்கிரிப்ட் நல்லா பிடிச்சிருக்கு, பட் ஆனால் இது வந்து எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா ஸ்கிரிப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு டான்ஸர் இருக்கணும், ஸோ நான் அந்த அளவுக்கு டான்ஸ் ஆட மாட்டேன். பட் ஆனால் நீங்கள் கையிலேயே ஒரு வைரத்தை வச்சுக்கிட்டு ஏன் வெளியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கான் கேட்டிருக்காரு. அவங்க அப்பா வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னே, உங்கள் பையன் தான் இந்த படத்தில் பர்ஃபெக்டான ரோலாக இருப்பார், இந்த இதில் படத்தில் வர மாதிரி பயங்கரமான டான்ஸ் ஆடுறதும் நல்ல ஆக்டிங் பண்ணுறதும் உங்கள் பையனுக்கு திறமை இருக்குது, ஸோ உங்கள் பையனை வந்து இந்த படத்தில் லான்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அவங்க அப்பா கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மனதாக தான் அவங்க அப்பா வந்து இவரை வந்து படத்தில் லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கஹோனா பயார் ஹேல வந்து லான்ச் ஆன உடனே ஒரே ஒரு படத்துலேயே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டாரு ரித்திக் ரோஷன். அதாவது அவருடைய டான்ஸ் மூவ் ஆகட்டும் சரி, அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும் சரி, ஹோல் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவருடைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. குறிப்பாக வந்து பெண்கள் எல்லாம் வந்து இவருடைய கிரீக் காட் லுக்கை பார்த்துட்டு பயங்கரமான ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஒரு படத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவார்ட்ஸ் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சு. என்ன அவார்டெல்லாம் வாங்கியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் ஃபேர் அவார்டு, ஐஃபா அவார்டு, ஜி சினி அவார்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் மேல் டெபியூ அவார்டு வாங்கினாரு, அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கஹோனா பியார் ஹே ஹிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா,
இவர் மேல இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாயிடுச்சு. எப்படின்னா ஒரே ஒரு படத்துல வந்து இவரை வந்து ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கானோட ரேஞ்சில் எடுத்துன்னு போய் உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்ச உடனே அடுத்தடுத்த படங்கள் வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சம் தோல்வியாச்சு. ஸோ எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் தூக்கின் போய் வைப்பாங்களோ அதே அளவுக்கு கீழே தள்ளி விட்டுடுவாங்க. அது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவர் வந்து எல்லாருமே கலையக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீ இஸ் ஜஸ்ட் ஒன் மேன் ஒண்டர் அப்படின்ட்டாங்க. த ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து என்ன பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இதுக்கு மேலே வேஸ்ட்டு, ஹீ இஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலும் வந்து போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கிடைச்ச படங்கள் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிசா, மிஷின் காஷ்மீர், கபி குஷி கபிகம், கோய் மில் கயா. ஸோ இந்த கோய் மில் கயா அப்படின்ற படம் தான் வந்து அவருடைய லைஃப்லேயே திருப்பி போட்ட படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாமே அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாலுமே சரி, படம் கொஞ்சம் கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆனாலுமே சரி, அவர் வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான பயங்கரமான ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அந்த படத்துலலாம் கிடைக்கல. பட் ஆனால் அந்த கோய் மில் கயாவில் வந்து ஒரு மாதிரி ஒரு மூளை சுவாதீனம் இல்லாத ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரில் அவர் பண்ண ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. இவர் மாதிரி ஒரு பெஸ்ட் ஆக்டர் இந்த ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. ஆமீர் கானுக்கு ஈக்குவலாக வந்து இவரை வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷ் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சது. கிரிஷ் 1, கிரிஷ் 2, கிரிஷ் 3 வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூம் படத்துலேயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தூம் 2ல வந்து அவர் பண்ண ஸ்டைலும் சரி, அவர் ஆக்டிங் பண்ணதும் சரி, அவருடைய டான்ஸும் சரி பயங்கரமாக வந்து இருந்தது. ஸோ தூம் படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குசாரிஷ் அப்படின்னு ஒரு படம் நடித்தார். ஸோ குசாரிஷில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹேண்டிகேப் பர்சனாக, நடக்க முடியாத பர்சனாக, வீல் சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க பர்சனாக வந்து இருந்தார். ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபிசிக் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஃபிசிக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணுவார். பட் ஆனால் அந்த குசாரிஷ் படத்தில் வந்து அந்த மாதிரி ஃபிசிக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த படத்துக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து நல்லா தொப்பையாக, நல்லா குண்டா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவருடைய என்டையர் ஃபிசிக்கை அந்த ஒரு படத்துக்கு வந்து லூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு அடுத்த அந்த படம் முடிஞ்ச அடுத்த 7 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷ் 3 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 7 வாரத்தில் கிட்டத்தட்ட 38 வேஸ்ட் லைன்லேருந்து அவர் வந்து 30 வேஸ்ட் லைனுக்கு வரணும். அதாவது அவரோட இடுப்பு சைஸ் 38 வரைக்கும் இருந்தது, 38லேருந்து 30 வரைக்கும் வரணும், அதுவும் இந்த 7 வாரத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லிட்டாரு. ஸோ கிறிஸ் 3க்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் இவர் வந்து திரும்பியும் கிறிஸ் கெத்தின் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு சாம்பியன் ஒரு பாடி பில்டர் இருக்கார். ஸோ கிறிஸ் கெத்தின் கிட்ட வந்து இவர் வந்து பர்சனல் ட்ரெயினராக ஹையர் பண்ணி இவர் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக 7 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிறிஸ் 3ல அவருடைய பெஸ்ட் பாடியை வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கமர்ஷியலாக அவர் வந்து பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பர்சனலாக அவருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20th December 2000 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருடைய லாங் டைம் ஃப்ரெண்டு சுசான் கான், ஸோ அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து அவருக்கு 2 குழந்தைகளும் பிறக்கிறாங்க, ஆண் குழந்தைகள். பட் ஆனால் லேட்டர் ஆன் அவருடைய மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 2010லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு. பை 2014 வந்து ரெண்டு பேரும் டைவர்ஸும் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரித்திக் ரோஷன் என்ன ஆனார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளோதிங் லைனப்பும் வந்து HRX அப்படின்னு சொல்லிட்டு அவர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவருடைய படம் கடந்த ஒரு வருஷமா 1.5 வருஷமா படம் எதுவுமே வெளிவரல. பட் எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 30 அப்படின்ற படம் வந்து 2019ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய லைஃபோட ஹிஸ்டரியை பார்த்த உடனே நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இவருடைய டெடிக்கேஷன்னாலையும் எந்த அளவுக்கு இவருடைய தன்னம்பிக்கைனாலையும் அவங்க அப்பா என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலுமே எங்களுக்கு அப்பாவோட உதவிகள் தேவையில்லை, பட் ஆனால் என்னால் நான் வந்து பெரிய ஆளாக ஆக முடியும், என்னுடைய முயற்சியால் பெரிய ஆளாக முடியும் சொல்லிட்டு அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதாகட்டும் சரி, அவருடைய டான்ஸ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதாகட்டும் சரி, இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஃபிசிக்கை வந்து மாற்றி பண்ணுறதாகட்டும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் பெஸ்ட்டாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோலியோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருந்துமே கூட அவர் வந்து எந்த ஒரு இன்டர்வியூலையுமே வந்து எனக்கு இந்த நோய் இருந்தது, எந்த ஒரு படத்துலையுமே வந்து எனக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு வந்து அது ஒரு ரீசனாக காட்டி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகவே இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரியை நான் பார்த்த உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி மண்டே மோட்டிவேஷனல் வீடியோவாக ரித்திக் ரோஷனோட லைஃபை வந்து நான் வந்து பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ரித்திக் ரோஷனோட ஃபேன் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பிளஸ் லாஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னோட சேனலோட பேரு விஸ்டம் வைபு, மறக்காம அழுத்திடுங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை.